ஹாய் கேஸ், இப்போ அலுமினியம் பார்ட்டிஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அலுமினியம் பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைல் பண்ணி போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரெக்டாக கார்னர்லாம் கரெக்டாக உட்காரும். அப்படியே போட்டோம்னா கார்னர்லாம் சரியில்லாமல் உட்கார நல்லா இருக்காது. ரப்பர் போட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். நம்ம டபுள் சைட் டேப் போட்டு தான் கிளாஸை போடுவோம். அப்போ தான் ஃபியூச்சரில் வந்து டோர் உங்களுக்கு கீழே சுத்தமாக உரசே உரசாது. டபுள் சைட் டேப் போட்டோன்னா கிளாஸு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், உடையாது. அப்படி உடஞ்சாலும் உங்களுக்கு வந்து அப்படியே கிரிப்பாக பிடிச்சி நின்றுக்கும், மேலே யார் மேலேயும் விழுகாது. அதனால் நம்ம டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பிளெயின் கிளாஸ் இங்கே போடுறது. இதுக்கு இப்போ போட்டோன்னா போட்டு இது பண்ணிட்டு நம்ம நெட்டு கிளிப் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். நெட்டு கிளிப் போட்டு இந்த டேப்பு தான் யூஸ் பண்ணுவோம். டபுள் சைட் டேப்பு இது நம்ம ஏசிபி டேப்புன்னு சொல்லுவோம். அது அதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்றமும் இருக்கும் அந்த டேப்பு கணம். லப்பரை கொஞ்சம் நல்லா இழுத்து போடணும் கிளாஸுக்கு போடும்போது. இல்லைன்னா கிளாஸ் கொஞ்சம் லப்பர் கொஞ்சம் டெம்பர் அதிகமாக இருந்தால் கிளாஸ் உடஞ்சிரும். இது ஹேண்டில், இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணுவோம். நார்மல் ஹேண்டில் தான், டி டைப் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. அதை சி டைப் ஹேண்டில் இது இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
சாய் ஓல்ஸ் இப்படி தான் மார்க் பண்ணணும். லைட்டாக சாவி நல்லா ஆன் பண்ணிட்டு உள்ளே வச்சு அந்த கீக்கிட்ட மார்க் பண்ணிட்டு மூளை முடத்தில் வச்சு அந்த பிராஸ் என்ன கணம் இருக்கோ அந்த கணத்துக்கு மார்க் பண்ணிடணும். 764 பிட்டை வச்சு ஓட்ட போடணும். அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணிட வேண்டியதுதான். உங்களுக்கு ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா லாக் போடும்போது கரெக்டாக இருக்கும். இதுக்கு அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த லாக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வச்சு தான் நம்ம மார்க் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். லாக் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இது பர்ஃபெக்டாக லாக் ஆகுது. அப்புறம் நைஸ் பையில் வச்சு ஃபைல் பண்ணிடணும். நைஸ் பையில் வச்சு ஃபைல் பண்ணால் கையில் எதுவும் கிளிக்காது, பிசுறு எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். இதான் ஃபுல் வியூ. பார்ட்டிஷன் ஒர்க் ஃபுல் முடிஞ்சிருச்சு. 2 hours தான் அதுக்கு ஆச்சு அந்த பார்ட்டிஷன் ஒர்க் முடிக்கிறதுக்கு. உள்ளேருந்து ஃபுல் வியூ காட்டுறேன். லாக் ஆகுதான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக லாக் ஆகுது. இதில் எல்லாத்துலேயும் 2 சாவி இருக்கும். இதான் இங்கே ஃபுல் வியூ. இந்த மேலே வந்து நம்ம பைப்பு போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பைப்பு. அது ரூம் உள்ளே தடுக்கிறதுக்காக ஸ்க்ரீன் பைப் போட்டிருக்காங்க. நம்ம தான் போட்டோம் அந்த ஸ்க்ரீன் பைப்பு. எக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரீன் பைப்பு. அந்த ஸ்க்ரீன் பைப்போட ப்ராக்கெட் ஓடி ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க அது. இது மற்ற ப்ராக்கெட்டோடு அந்த ப்ராக்கெட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மாட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். பைப்பு இப்படி கழட்டிக்கலாம். அழகாக கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற இதனால் நம்ம த்ரெட்டு டைப்பில் போட்டு கழட்டிக்கிட்டு இருக்கணும். இது கழட்டுறதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மாட்டுறது ஈஸியாக இருக்கும். ரேட் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லைஃப் இருக்கும் இது உங்களுக்கு. இந்த பைப்பு ஃபுல் லைஃப் இருக்கும் இது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.